உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். திகழ்ந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதைப் போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போக முடியாத அளவிற்கு காலை வேலை வருகிறது. மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் தூங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம். பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது இந்த மாதத்திலே. அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்து கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை சென்னையில். நீங்கள் பார்த்த இந்த 10 அடையாளங்கள் ஆவிக்குரிய தாக்கத்தினுடைய அடையாளங்கள். வார நாட்களிலே தொடர்ந்து இந்த அடையாளங்களை நீங்கள் பார்ப்பதனுடைய காரணம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பிரச்சனைகள் உங்கள் தலை எழுத்தோ தலை விதியோ அல்ல. ஆண்டவர் தாமே நமக்கு அதை தெளிவாய் அவர் வார்த்தையிலே குறிப்பிட்டிருக்கிறார். திருடன் திருட கொள்ள அழிக்க வருகிறான் என்று வெறொன்றுக்கும் வரார். இது சரீரப்பூர்வமான திருடனை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. ஆவிக்குரியது கண்களுக்கு புலப்படாததானால் மக்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிறது. கெட்ட பழக்கங்களுக்கு பின்பாய், ஒரு தவறான நடத்தைக்கு பின்பாய், தற்கொலை எண்ணத்துக்கு பின்பாய், மன அழுத்தத்துக்கு பின்பாய், தீராத வியாதிகளுக்கு பின்பாய். இதுதான் நீங்கள் பார்த்த இந்த அடையாளங்கள். இது ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இதனால் பாதிக்கப்படலாம். ஒருபோதும் இதை தலையெழுத்தோ தலைவிதியாய் கருதி சகித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி ஆவிக்குரிய தாக்கத்தால் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் தோல்வியை சந்தித்த, அவமானங்களை சந்தித்த, ஏன் வாழ்க்கையை கூட தொலைந்து போகிற ஒரு நிலைமையில் இருந்த ஒரு நபர், தேவனுடைய வல்லமையை விசுவாசித்ததினால், தேவனுடைய வல்லமையை அணுகியதினால், தேவனை அணுகியதினால் நடந்த அதி அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி. நீங்கள் இதை கூர்ந்து கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். அன்பர்களே, இந்த நிலைமையில நீங்களோ உங்களுக்கு தெரிந்த யாராவது இருந்தால், உங்களுக்கு உதவி தேவையானால், தேவனுடைய வல்லமை தேவையானால், விடுதலை தேவையானால், உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ஆலோசனை பெறும்படி, ஆவிக்குரிய உதவியை பெறும்படி நேரடியாக நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். வெள்ளிக்கிழமை விசேஷமா இதோ அற்புதமான சாட்சியை கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கலாம். கோவில் இருக்கிறேன். கோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்கிறோம். இது என்னுடைய மனைவி மீனா. துபே கோவில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பாக வாழ்க்கை அழிக்கப்பட்டிருந்தது. சிறு வயது முதல் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி விட்டேன். என்னால் அந்த குடியை நிறுத்த முடியவில்லை. படிப்படியாக அது அதிகரித்து எனக்குள் பலமான ஒன்றாக அது மாறிவிட்டது. குடிப்பழக்கமானது எனக்குள்ளாக படிப்படியாக அதிகரித்து கொண்டே வந்தது பலமாக. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் துவங்கி பிற்பாடு 2 பாட்டில், 3 பாட்டில். இதை பார்த்த என் மனைவி என்னிடத்திலே பேசினால், நான் மிக அதிகமாய் குடிக்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். நான் செய்கிற தவறான காரியத்தை எனக்கு சொன்னாள். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் கை கலப்பாய் மாறியது. கத்தியினால் அவளை காயப்படுத்திருக்கிறேன். பல தடவை நான் அவரை கொல்ல நினைத்திருக்கிறேன், முயற்சித்திருக்கிறேன். சில நேரத்தில் அவளும் கத்தி அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக் கொள்வாள். அவளை தற்காத்துக் கொள்ள என்னை திரும்ப அடிக்கும்படி. நாங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் கணவருடைய கெட்ட பழக்கத்தின் காரணமா நான் குடிப்பேன், ரொம்ப தவறா நடந்துப்பேன். என் முழு வாழ்க்கையும் மோசமான நிலைமையில இருந்தது. இதை என்னால தாங்க முடியல. நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ விரும்பினேன், ஆனா அது நடக்கல.
எனக்கு விசுவாசம் இருந்தது. நான் எல்லா நாளும் ஜபிச்சேன் ஜபிச்சேன், இவர் மாறணுங்கிறதுக்காக ஜபிச்சேன். எனக்கு நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா இல்லை நடக்காதா, இது போகுமா போவாதான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. கெட்ட பழக்கம் மிக மோசமானது. நான் கடன் வாங்கி குடிக்கிற அளவுக்கு சென்று விட்டேன். மேலும் 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 அநேக இடத்துல கடன் வாங்க நான் தீர்மானித்தேன். கடன் வாங்கினேன், ஆனால் என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை. கடன்காரர் மத்தியில் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பல நேரத்தில் அவர்கள் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, என்னை கொண்டு விடலாம் என்று கூட அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். காரணம், நான் கடனாய் வாங்கிய பணத்தை என்னால் அவர்களுக்கு திரும்ப செலுத்த முடியாத காரணத்தினால. வீட்டு முதலாளி என்னை என் வீட்டை காலி செய்யும்படியா ஒரு தரம் கூறினார். முன்பு நான் 10,000, 20,000, 30,000 டாலர் வரை கொடுப்பேன். ஆனால் இப்போது என்னால் 1,000 டாலர் கூட கொடுக்க முடியவில்லை. வீட்டு முதலாளிக்கும் எனக்கும் மத்தியில ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் என்னை வெளியே தள்ளி நோட்டீஸ் கொடுத்தார். அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு காலி செய்ய வேண்டும், இனி நீங்க இருக்கக்கூடாது. என் நிலைமை இன்னும் மோசமானது. நான் இன்னும் மேலும் மேலும் குடிக்க ஆரம்பித்தேன். நான் குடித்து காலை எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் ஒழுங்காகும் நினைத்தானால் எல்லாம் மோசமாகியது. நான் குடிக்கும் பொழுது பிரச்சனையை மறப்பேன், எனக்கு மிக நன்றாக இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டும் என் பிரச்சனைகள் பெரிதாகும். திரும்ப குடிப்பேன், நாள் முழுவதும் குடிப்பேன், பிரச்சனைகள் குறைவதை போல நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் அந்த போதை தெரிந்து எழுந்த உடனே மேலும் 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 பிரச்சனை அதிகமாக கொண்டே வந்தது. ஒரு நாள் என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் என் வேலை ஸ்தலத்திலே என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் குடித்து கொண்டிருந்தேன். என் கையில ஒரு பியர் இருந்தது, என் கையில சிகரெட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். காரணம், நான் மிகவும் அதிர்ச்சியா இருந்தேன். அவர் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையை போல்தான். ஏனென்றால் நாங்கள் இருவருமே நண்பர்கள். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு தெரியாது அது விடுதலையின் நாள் என்று. ஏனென்றால் யூனிவர்சல் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலையினால் நான் ஒருபோதும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முன்பு சென்றதில்லை. நான் 7 மணிக்கு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டேன். ஆனால் நான் முழு போதையா இருந்தேன். அதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு முதலாவது செல்வது. நான் சென்று அங்கே அமர்ந்தேன். நான் ஆலயத்துக்குள்ளே சென்று உட்கார்ந்த சமயம் போதகர் கேட்டார், நீங்க முதல் தடவை ஆலயத்துக்கு வரீங்களா? நான் இதுவரைக்கும் ஆலயத்துக்கு போனதே இல்லை. நான் சொன்னேன், ஆமா. அவர் கேட்டார், நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், நான் குடிச்சிருக்கேன். நீங்க சிகரெட் பிடிச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், நான் சிகரெட் பிடிச்சிருக்கேன். ஏன்னா என்னால எதையும் மறைக்க முடியாது. நான் என்னெல்லாம் செய்தனும் எல்லாமே வெளிப்படையா தெரியுது. ஒரு நாள் ஏறத்தாழ் ஒரு 1.5 வாரத்துக்கு பிற்பாடு எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது, இது போதும், நிறுத்து. நான் உடனே தேவனிடத்துல ஜெபித்தேன். தேவனே, நான் சொன்னேன், தேவனே போதும், இனிமேல் இது போதும். நான் அப்படியாக ஜெபித்தேன். ஆண்டவராக இயேசுவே, எனக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் தேவை. நான் அவரிடத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரிடத்துல நான் பேச ஆரம்பித்தேன். நான் இங்கே இவ்விடத்திலே பேசுவதை போல நான் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மறுநாள் காலையில் நான் எழுந்து என் மனைவியிடத்திலே சொன்னேன். நான் குடியை நிறுத்தி விட்டேன். என் மனைவி என்னை பார்த்து சிரிக்க தொடங்கினால். அவர் சொன்னா, என்னால் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன், ஆமாம், எல்லாமே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என் மனைவி நம்பவில்லை. உடனே என் மனைவி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றால், சமையல் அறைக்கு சென்றால், அங்கே நான் வழக்கமா எங்கெல்லாம் குடியை ஒழித்து வைப்பேனோ போதை பொருளை எல்லாவற்றை எடுத்து எல்லா குடியை சிங்கிலே ஊற்றினாள். நான் பார்த்து கொண்டிருந்தேன், எல்லாவற்றையும் அவளை ஊற்றினால் அந்த நாள் துவங்கி எல்லாமே மாறி போனது. அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் இனி இடமில்லை. சிகரெட், குடி பழக்கம், மற்ற எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. எல்லாமே படிப்படியாய் மாற துவங்கியதால் மெதுவாக படிப்படியாய் படிப்படியாய் எனக்கான கதவுகள், எனக்கான வழிகள், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு இதற்கிடத்திலும் எனக்கான வழிகள் படிப்படியாய் திறக்கப்படுவதை நான் பார்த்தேன். நான் ஒரு சொந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன், கட்டினேன். உண்மையிலே ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டே வந்தது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு அப்பார்ட்மெண்ட் நான் வாங்கினேன். அதன் பிற்பாடு இன்னொரு அப்பார்ட்மெண்ட் நான் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம் நான் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் கட்டினேன். அதுக்கு அடுத்த வருடம் எல்லாவற்றையும் முழுமையாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினேன். ஒரு ப்ராஜெக்ட், மேற்கூரை போடப்பட்டது, முற்றம் வேலி அடைக்கப்பட்டது. நீங்கள் பார்ப்பதை போல என் திட்டத்தின்படி எல்லாமே உருவாக்கப்பட்டது. தேவனுக்கு நன்றி.
எல்லாமே முழுமை அடைந்தது. யாருக்கு நாங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே கடன் வாங்குவது, அங்கே கடன் வாங்குவது, நான் எதையும் கட்ட பேங்க்ல சென்று லோன் கேட்கவில்லை, எதுவும் இல்லை. யாரிடத்திலும் எதுவுமே நாங்கள் சென்று கேட்கவில்லை. எல்லாமே நான் என் சொந்த பணத்திலே செய்தேன். முன்பு நான் வாடகை செலுத்திக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு 4 அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வாடகை வாங்கி கொண்டிருக்கிறேன். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். என் வீடு ஆசீர்வாதமா இருக்கு. நான் சமாதானமான ஒரு இடத்துல இருக்கேன். என் வாழ்க்கைய தேவன் அப்படியான விதத்துல மாத்தி இருக்கிறதுனால மக்கள் சில பேர் நம்ப கூட முடியல. இன்னும் சொல்ல போனா என்னாலயே நம்ப முடியல. நாங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரியும். அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மீனா உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சமாதானமான குடும்பம் இருக்கு, அன்பான கணவர் இருக்காரு, இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. நான் இதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது. நீங்க யார் இப்ப எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தது, உங்களுக்கு கூட ஒரு வேளை நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை, உங்க கணவரை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, தற்கொலை முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்காரு. தேவன் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவரா. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் மக்களை. நாளை புதன்கிழமை ஆலை நடைபெறுகிறது. மிக விசேஷமான அற்புதமான ஒரு நிகழ்வை குறித்த ஒரு வீடியோ தான் நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். எந்த அளவு நாம் நம்முடைய உட்புறத்தை கவனிக்க வேண்டியது முக்கியம். பல நேரத்துல நம்ம வெளிப்புற காரியங்கள் அனுபவம் இருக்கிறோம். மிக சரியா இதுதான் மார்த்தாவை காண்டு வராங்க. இயேசு தாமே சொன்னது, உங்களுடைய வீட்டுக்குள்ள இயேசு சென்றார், மார்த்தாள் மரியாள். அந்த நேரம் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள் வந்த உடனே மார்த்தாள் பல வேலைகளை செய்வதில் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார். மரியா இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்தவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நேரம் கூட யார் நீங்க நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, பல விஷயம் உங்க மனசை பாதித்துக் கொண்டிருக்கலாம், பல பிரச்சனைகள், பல விஷயங்கள். ஆனால் தேவையானது ஒன்றே, இந்த நேரம் கூட வேற எதுவுமே கவனம் செலுத்தாம முழுவதுமாய் நிகழ்ச்சியில கவனம் கொடுங்க. வார்த்தையை கவனிங்கள், சாட்சியை கவனிங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் புரிந்து கொள்ள கூடுமானா, நீங்கள் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில வித்தியாசம் பார்க்க முடியும். வெளிப்புறத்துல மாற்றம் அல்ல, முதலாவது உட்புறத்துல. மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே நீ பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்றே. அந்த ஒன்றை பற்றி தான் நாங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புதன்கிழமை நாளை அந்த ஒன்றை தான் நாம் தேடப்போகும். மிக விசேஷமான அதி அற்புதமான ஒன்று நமக்குள் நாம் அதை பெற்றுக்கொள்ள கூடுமானால் நம்மை சுற்றி வருகிற சுற்றி இருக்கிற எல்லா சவால்களை நம்மால் ஜெயிக்க முடியும். என்றால் முதலாவது நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்கள் மனதை, உங்கள் உட்புறத்தை மக்களை. அப்பொழுது வெளியிலே நீங்கள் சந்திக்கிற சவால்களை எதுவா இருந்தால் உங்களால் எதிர்கொள்ளும். எனவே இந்த அருமையான வீடியோ தொகுப்பை கவனிங்க. நாளை புதன்கிழமை அன்று நடைபெற போகிற காரியம் என்ன, இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை அதனோட ஒப்பிடுங்க. இப்படி உங்களுக்கு நடைபெறுகிறதா பாருங்க. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் உண்மையாய் மூழ்கி இருதயத்தோடு தேடுகிற சமயம். வீடியோவை தொடர்ந்து நம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். இந்த அளவு எப்படி எழும்புகிறது என்பதை கவனியுங்கள். இந்த விலைமதிப்பற்ற பட்டையின் ஒவ்வொரு அங்குலம் அதன் தனித்துவத்தை கொண்டிருப்பதற்காக உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்டு கவனமாக மெருகூட்டப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட தங்கம் சுத்திகரிப்பிற்கான இறுதி நிலை. இந்த நிலைமையை அடைய எந்த நிலைமையெல்லாம் அது கடந்து செல்ல வேண்டி இருந்தது என்பதை இந்த தங்கப்பட்டை மட்டுமே அறியும். கலப்படமான அந்த பொருளானது 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலையில் வைக்கப்படும் போது சுத்திகரிப்பினுடைய அந்த முறையில் விசேஷித்த ஒன்று நடைபெறுகிறது. உண்மையான நிலையை அது இழக்கிறது. எரியும் வெப்பநிலையானது எல்லா மாசுக்களையும் எரிக்கிறது. அடிமட்டத்துக்கு அதை கொண்டு வருகிறது. அவைகள் நீக்கப்படும்படியாக இந்த முறைக்கு நெருப்பானது அத்தியாவசியம். ஏனென்றால் இதுதான் உலோகத்தை மதிப்புடையதாக்குகிறது.
நெருப்பை தாங்கி தங்கமானது அதனுடைய சுத்த தன்மையை நிரூபிப்பதை போல நம்முடைய விசுவாசமானது நிரூபிக்கப்படுகிறது. நீங்கள் அக்னியின் அபிஷேகத்தை கடந்து செல்லும் பொழுது மாத்திரமே தேவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் இந்த நெருப்பு உலைக்கு ஒப்பிடப்படலாம். உங்களுடைய சொந்த விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் சந்திக்கிற அநீதிகள், ஒரு தரம் உங்களை மதித்தவர்கள் இப்போது உங்களை புறக்கணிக்கிறார்கள். ஏற்படுமா என்று நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்திராத இழப்புகள், உங்களுடைய உண்மை தன்மையை சோதிக்கிற சோதனைகள், அநீதிகளுக்கு மேல் அநீதிகள். அக்கினியினுடைய அபிஷேகமானது உங்களுடைய பிறப்பு நிலையை மாற்றுகிற உண்மை நிலையை, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அழுக்குகள் மாசுகள் வெளிப்படுத்தப்பட்டு நீக்கப்படும்படியால் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் தேவனால் செதுக்கப்பட முடியும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அதன் பிரகாரமாக. இது ஒரு தேர்வு அல்ல, இது தேவனோடு கூட வாழ்க்கையினுடைய இயற்கையான முறை. எப்படி மனுஷ வாழ்க்கையினுடைய இயல்போ பிறந்து வளர்ந்து வயதாகி மறிப்பது, தேவனோடு கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தண்ணீரில் ஞான ஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் பிற்பாடு நீங்கள் அக்னியை கடந்து செல்ல வேண்டும். இது நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்பதான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கமானது சுத்திகரிக்கப்படுகிறது மிக அதிக உயர்ந்த வெப்பநிலையில் மாத்திரமே. நெருப்பு எவ்வளவு அதிக அனலா இருக்குமோ அந்த அளவு தங்கமானது உயர் தரம் வாய்ந்ததாக சுத்தமானதாக. விசுவாசமும் அதே போல்தான். சோதனை என்பது ஒரு சிறிய தணல் இல்லை, அது மிக உச்சகட்ட வெப்பநிலை. சில நேரத்திலே தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்பதை போல கூட நீங்கள் உணரலாம். ஆனால் அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆவிக்குரிய போரானது இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. உங்கள் ஆத்மா அவருக்காய் ஒரு புறம் பிசாசானவன் போராடுகிறான். உங்கள் உண்மையான சக்தியை நீங்கள் கண்டறிவதற்கு முன்பாகவே உங்களுக்குள் இருக்கும் மணலை அவிழ்த்து போடும்படியாக மறுபுறம் கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்திருக்கும்படி எதிர்பார்க்கிறார். அக்னியினாலே நிரூபிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே, அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனிடத்திலிருந்து சிறந்ததை பெறுகிறார். பதரை போல் உள்ளவர்கள் தாங்க முடியாமல் சாம்பலாகி விடுகிறார்கள். ஆனால் யார் தாங்குகிறார்களோ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் சித்தத்தின்படி பயன்படுத்தப்பட ஆயத்தமாய் வெளியே வருகிறார்கள். இந்த நேரத்தின் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனோடு உங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ளும்படி அவருக்கு பிரியமான விதத்தில் எப்படி நடந்து கொள்வதென்று வார்த்தையில் உறுதியாய் தரித்திருங்கள். இந்த மாறாத வார்த்தையினாலே நீங்கள் செதுக்கப்படும் முடியும். உங்களை அனுமதியுங்கள். இந்த முறை வெளிப்படையான நான்கு புறத்திலும் இருந்து அலை மோதுகிற காரியங்கள் நீங்கள் உண்மையிலே இதிலே சோர்ந்து போகும்படியாய் உங்களை எதிர்த்து வருகிறது. ஆனாலும் நீங்கள் உங்கள் பிரயாணத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். அக்னியானது ஒரு நாள் குறையும். புத்துணர்ச்சியானது உங்கள் ஆத்மாக்களுக்கு நிச்சயமாய் வரும். விசுவாசமானது பலமாகி பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்திராத ஒரு பிரகாசம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. சற்று நேரத்தில் நாம் துவிக்க போகிறோம். ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கிருந்தால் ஒருவேளை நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் எங்கிருந்தாலும் அதே இடத்திலே என்னோட விசுவாசத்தை உண்டு. நீங்கள் தேவனுடைய சக்தி அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படும். இந்த நபர் வாழ்க்கையிலே வெளிப்பட்டதை போல, ஆம், இது ஒரு வாழ்க்கை மாற்றத்தினுடைய முழுமையான சாட்சி. இந்த நிகழ்ச்சிகளின் இறுதியிலே நீங்கள் இதை கவனிக்க முடியும் நான் விரும்புகிறேன். இதனை தொடர்ந்து நான் ஜெபித்த பிற்பாடு ஒரு அற்புதமான வீடியோ நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நீங்கள் அதை கண்டிப்பாய் முழுவதுமாய் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். என்றால் இது ஆண்டவர் தாமே நமக்காய் கொடுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. நாம் இதை குறித்து உண்மையில ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டியது ஆழமாய் மிக அவசியம். எனவே இந்த சாட்சியை தொடர்ந்து ஒரு விசேஷமான அழைப்பை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறப் போவது என்ன? நீங்கள் சென்ற வாரத்திலே பார்த்தீர்கள், முந்தின வாரங்களிலே, ஏன் நேற்று நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த சாட்சியை தொடர்ந்து சிறப்பு அழைப்பு. என்னை தொடர்ந்து நாம் ஜபத்திலே முன்னோக்கி செல்லலாம். வணக்கம், என் பேர் காயத்ரி. எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது.
எனக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமாக உடைக்கப்பட்டதாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது, என் வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இருந்தது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஆரோக்கியத்தில் எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனால் என்னால் நடக்க முடியல. ஒரு சின்ன வலியிலேருந்து ஆரம்பிச்சது என்னுடைய காலிலிருந்து, அதுக்கப்புறமா அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி என்னால் சுத்தமாக நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, ஆயுர்வேதாலேருந்து நாங்கள் அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா என்னுடைய குடும்பம் வந்து பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாமல் இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே வந்து கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாக தான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லாருக்கிட்டையுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்தில் இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்கிட்ட போனேன், எல்லா விதமான அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துகிற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் போனேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேலே பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, இந்த இடத்துல நான் தியாகம் செஞ்சால் என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதில் கேட்ட எல்லா பலிப்பீடங்களையும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சுருக்கேன். இது வந்து என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, அது மட்டும் இல்லாமல் என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா வந்து குடிக்கிறதை நிறுத்துறதுக்காக, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்டலாம் என்னால் என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை அவங்களுடைய பலிப்பீடத்தில் நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சுருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த எல்லா பலிப்பீடங்களிலையும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிப்பீடங்களையும், என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட இதற்கான வழி என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த விடுதலையை என்னால் பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமாக என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையாக நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்கள் வந்து முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்பெடுத்தல் மேலே எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை வந்து தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னுடைய கால் வந்து அசைக்கவே முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் என்னால் நடக்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்பெடுத்தல் மேலே பாஸ்டர் கேட்டார், யார் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்பெடுத்தலை கொடுக்க விரும்புகிறீங்களோ, உங்கள் விசுவாசத்தை தயார்படுத்த, உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்பெடுத்தல் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் முதல் ஜபத்துல மேலே ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னுடைய தியாகம் செஞ்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் வந்து என்னுடைய முதல் ஜபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிப்பீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாத்தப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதல வந்து பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள வந்து தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக வந்து என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிப்பீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல வந்து தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிப்பீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும்பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு வந்து விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிப்பீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிப்பீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிப்பீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் வந்து எனக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம்
நான் நம்முடைய தலைமை சபை அவுன்போர்டில் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலில் நிற்கு. ஞாயிற்றுக்கிழமை அதிகற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். மே 19 அதிசயத்தின் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலே விடப்பட்டது. தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வழிகள், ஊக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாக. எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது. மக்களே, வசனம் சொல்கிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதே சேர்த்து ஒரு துளியை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்துப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்க்க வல்லமையான தேவனே, ஆண்டவராக இயேசுவின் பெயரால் மக்கள் கரத்திலே பிடித்திருக்கிற தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை இவர் வேலை இடத்திலே அல்லது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தால், வேலைக்கு சென்று கொண்டிருந்தால், ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராய், ஆனால் விசுவாசிக்கிற ஒருவராய், இடம் இவரை தடை செய்யவில்லை, சூழ்நிலை இவரை தடை செய்யவில்லை, உண்மையத்த நம்பிக்கை வைக்கிறார். இவர் உட்புறத்தில் இருக்கிற பயங்களை தீர்க்க, ஜாதியை பற்றிய பயமோ, வாழ்க்கையை பற்றிய பயமோ, எதிர்காலத்தை பற்றிய பயமோ, எந்த பயம் இவரை கட்டி வைத்திருக்க, நான் இப்போதே இயேசுவின் நாமத்தினால் பயத்தின் ஆவி வெளியேறும்படி கட்டளையிடு. தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதை பருகுகிற இந்த நபர் இந்த பயத்திலிருந்து சொஸ்தமடை, ஜாதியிலிருந்து குணமடை. இயேசுவின் பயனாளர்களை ஆரோக்கியமாக்குகிறேன். தண்ணீரை ஆசீர்வதித்து அபிஷேகிக்கிறேன். தேவன் இந்த ஜபத்தை பெறுகிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உன் கரம் வெளிப்படுவதாய். அனுவரை, இதுவரை இந்த நபர் இந்த நிகழ்ச்சி முழுவதிலும் ஒருவேளை பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார், இந்த நேரம் அந்த கவலை முற்றிலுமாய் அவரை விட்டு நீங்கி தேவையான ஒன்றின் மேல் தன் பார்வையை செலுத்த அந்த ஒன்றை பற்றி யோசி பரிசுத்தாவி இவர் உந்துதலை கொடுப்பார், தெளிவை கொடுப்பார். அதை நீ செய்வதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரா, ஆமே. ஆசுவாதமான தண்ணீரை குடியுங்கள். நாளை மீண்டும் சாட்சியோடு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவனும் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்றுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்திருப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாத்த மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்கிற நேரம்
உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யாரு? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்கினீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?